புத்தாண்டை முன்னிட்டு பாமகவின் சார்பில் நடத்தப்படும் வருடாந்திர சிறப்பு பொதுக்குழு கூட்டம் சென்னையில் டிசம்பர் 29 நடைபெற்றது. இதில் பாமக தலைமையில் கூட்டணி அமைக்கப்படும் என்கிற கருத்து முதன்மையாக வலியுறுத்தப்பட்டது. முன்னதாகவும் பாமக இப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது. ஆனால் அதை மீறி கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் அது கூட்டணி அமைத்தது. இந்த நிலையில் மீண்டும் ஒரு முறை பாமக தலைமையில்தான் இனி கூட்டணி என ஒரு முழக்கத்தை அந்த கட்சி முன்வைத்திருக்கிறது. இந்த கூட்டத்தில் 17 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அரசியல் தீர்மானத்தை பாமகவின் நிறுவனர் ராமதாஸ் வாசித்தார். கூட்டத்தில் முத்தாய்ப்பாக பேசிய ராமதாஸ் பாமக தலைமையில்தான் கூட்டணி என்கிற முழக்கத்துக்கு விளக்கமளித்தார். பாமகவில் இருந்து விலகி பல்வேறு கட்சிகளில் சேர்பவர்களை பற்றி அவர் இந்த கூட்டத்தில் கடுமையாக சாடினார். கட்சியின் தீர்மானத்துக்கு மாறாக செயல்படாமல் இருப்பவர்களையும் காட்டமாக அவர் குறிப்பிட்டார். பாமக தலைமையில்தான் கூட்டணி என்பதை பற்றி விளக்கி பேசியவர் இனி கூட்டணி என்றால் நம்முடைய தலைமையில்தான் கூட்டணி, எல்லாரும் இதை மனதில் எண்ணிக்கொள்ள வேண்டும். இப்போ இப்படி சொல்லிட்டு போனால் அப்படி மாறுவோமா இப்படி மாறுவோமா? கிடையவே கிடையாது. இனி பாமக தலைமையை ஏற்கும் எந்த கட்சியாவது வரட்டும், 2026 தமிழ்நாட்டை நாம் ஆள வேண்டும் என்ற உந்துதல் சுறுசுறுப்பு உங்கள் அனைவருக்கும் வேண்டும். வரக்கூடிய பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி தேர்தலில் நாம் போட்டியிட வேண்டும். அப்படி போட்டியிட வரவில்லை, சிலதை விட்டு கொடுத்து விட்டோம், மறைமுகமாக விட்டு கொடுத்து லோக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் என யாராவது நினைத்தால் நாங்கள் போட்டிருக்கிற சிஐடிகள் அதை எங்களுக்கு தெரிவிப்பார்கள். அந்த நிமிடமே உங்கள் பதவி காலியாகிவிடும். இதுவரை நடந்த தவறுகளை மன்னித்தோம், இனி தவறுகள் நடந்தால் மன்னிக்க மாட்டோம், பதவி பறிவோய்விடும் என்று கூறினார். தொடர்ந்து பேசுகையில் கேவலம் பைசாவுக்கு ஆசைப்பட்டு சிலர் 1-2 பேர் வேறு கட்சிக்கு ஓடுகிறார்கள். போனதும் அங்கு துண்டு கொடுப்பார்கள், சால்வை போடுவார்கள், பிறகு ஓரங்கட்டி நிற்க சொல்வார்கள். இதைத்தான் நாம் பார்த்தோம், பார்க்கிறோம். அதனால் இந்த கட்சியில் இருக்கும் மானமுள்ளவன் இப்படிப்பட்ட தவறை செய்ய மாட்டான். எலும்பு துண்டுக்கு ஆசைப்பட்டு ஓடுகிறவன் அவனுக்கு கிடைக்கிற மரியாதை நாய்க்கு பன்றிக்கு கிடைக்கின்ற மரியாதையை விட குறைவாகத்தான் இருக்கும். அவன் போகிறான் இவன் போகிறான் என்று எவனாவது சொன்னால் போனால் போகட்டும் போடா, ஐயோ தம்பி போகாதே என்று நீ சொல்லாதே. ஓடுகின்ற 1-2 நாய்கள் ஓடட்டும், எலும்பு துண்டுகளுக்காக ஓடும் நாய்களை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள். நீங்கள் இருக்கும் தைலாபுரம் நோக்கி காலையிலும் ராத்திரியிலும் கும்பிடுவதாக சொன்னவனெல்லாம் ஓடி இருக்கலாம். நம்மிடம் இருப்பது இளைஞர் சக்தி. இது பல்கி பெருகி பல லட்சமாகி குறைந்தது 60-70 தொகுதிகளை பெறுவதற்கான வழிகளை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இதை கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும். முக்கியமாக இந்த ஆண்டு முழுவதும் திண்ணை பிரச்சார ஆண்டாக கடைபிடிக்க வேண்டும். உளவுத்துறை எல்லாரையும் கண்காணிக்கும். ஏனா மாவட்ட செயலாளர் இன்னைக்கு எங்கே போனார், ஓனா மாவட்ட செயலாளர் எங்கே போனார் என அவர்கள் கேட்பார்கள். இல்லை அவர் வீட்டில் தூங்கினார், ஒரே ஒரு நாள் தூங்கினா கூட அவர் பதவி போச்சு என்று கட்சி நிர்வாகிகளுக்கு கடுமையான எச்சரிக்கையையும் காட்டமான வாசகங்களையும் அடங்கியதாக ராமதாஸின் பேச்சு அமைந்திருந்தது.